بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فهجر. قال النبي صلى الله عليه وسلم: اتقوا اللاعنين الذي يتخلى في طريق الناس او في ظلهم او كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இன்று புனிதமிகு ரமலானில் 25வது நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அந்த தொழுகையில் சூரா முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நல்ல உபதேசங்களை செய்கின்றான். அந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் நான் ஓதி காட்டியதில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபன்தீர், எழுந்திருத்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக, ரப்பக ஃபகப்பிர், மேலும் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக, வசியாபக ஃபதஹிர், உமது ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்வீராக, வர்ருஜுஸ ஃபஹஜுர், அசுத்தத்தை வெறுப்பீராக, தவிர்த்து கொள்வீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் இன்று நாம் சுத்தத்தை பற்றி பார்ப்போம். வசியாமக ஃபதஹிர் என்று அல்லாஹ் தஆலா, உமது ஆடையை நீர் சுத்தப்படுத்திக் கொள்வீராக, தூய்மைப்படுத்திக் கொள்வீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நமது மார்க்கத்தில் சுத்தத்தை பற்றி, தூய்மையை பற்றி மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறுபோடும் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், கால் அல்லாஹு தஆலா, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹரீன், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹரீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தவான்களை விரும்புகிறான் என்ற அத்தியாயம் சூரா தௌபா 108வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், அத்தஹூரு நிஸ்வல் ஈமான், சுத்தம் ஈமானில் சரிவாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸில், புனியத் தீனு அலன் நவாஃபதி, இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் உடல் சுத்தம், உடை சுத்தம், தொழுகும் இடம் சுத்தம், இந்த மூன்று சுத்தோத்தமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் சுத்தம் என்பது நான்கு வகைகளாக நமக்கு பெரியார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவது, வெளி தோற்றத்தை அழுக்கை விட்டும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது, இதயத்தை கெட்ட குணங்களை விட்டும் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நாலாவது, அல்லாஹ அல்லாதவற்றை விட்டும் எண்ணத்தை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இவைகள் ஒவ்வொன்றுக்கும் குரானிலும் ஹதீஸிலும் நமக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லப்படும். அடுத்தபடியாக, வடமொழியில் ஐந்து விதமான சுத்தங்களை பற்றி சொல்வார்கள். ஒன்று, ஆத்ம சுத்தி, மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டு, பூத சுத்தி, உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். மூன்று, மந்திர சுத்தி, நாம் பேசக்கூடிய சொல்லு சுத்தமாக இருக்க வேண்டும். நாலு, திரவிய சுத்தி, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருள் சுத்தமாக இருக்க வேண்டும்.
ஐந்து லிங்க சுத்தி, நம்முடைய கருப்பு, நம்முடைய மர்ம உறுப்பு ஹராமான செயல்களை விட்டு அது சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகிய ஐந்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது. கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமான் சல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், இத்தகுல் ஆயினின், இரண்டு சாபத்துக்குரியவர்களை, சாபத்திற்குரிய செயல்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அல்லது எத ஹல்லா ஃபி தரீக்கின் நாசி, அது என்ன செயல் என்று சொன்னால், மக்கள் நடக்கக்கூடிய நடபாதையில் மலம் ஜலம் கழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அது சாபத்திற்குரிய செயல். அந்த செயலை செய்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். மேலும் அவுஃபியுல்லிஹிம், மரத்தினுடைய நிழலில் மக்கள் அங்கே போய் அமர்வார்கள். அந்த இடத்தில் நீங்கள் நஜீஸ் கழிப்பதை, நஜீஸ் கழிப்பவன் சாபத்துக்குரியவன், அது சாபத்திற்குரிய செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சுத்தம் மிகவும் தேவையானதாக இருக்கிறது, அவசியமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை சொல்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களையும் விரும்புகிறான். வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன், மேலும் தூய்மையானவர்களையும் சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். ஆக அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டுமானால், அவனுடைய விருப்பம் நம் மீது பட வேண்டுமானால், நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், பாவங்களிலிருந்து நாம் தவிர்ந்து இருக்க வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தத்குலுல் மலாயிகத பைத்தன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்பன் வலா ஜுனுபன், எந்த வீட்டில் உருவப்படங்களும் நாயும் குளிப்பு கடமையானவர்களும் இருக்கின்றார்களோ, அந்த இல்லத்தில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள், மன் தரக மௌலிய ஷஹரத்தி மின் ஜனாபத்தின் லம் யக்ஸில்ஹா ஃபுஇல பிஹா கதா வ கதா, யார் பெருந்தொடக்கால் அவர்கள் குளிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முடியளவு நனையாமல் போய்விட்டால் அவர்களுக்கு நரகத்தில் இன்னென்ன அதாபுகள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பெருந்தொடக்கு உள்ளவர்கள் ஒரு முடிய அளவு கூட அவர்கள் நனைய விடாமல், அதாவது எல்லாம் நடைந்திருக்க வேண்டும், ஒரு முடியோட நடந்து நனை, ஒரு முடியினுடைய இடம் அளவு கூட நனையாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்முடைய உடலில் பெருந்தொடக்கு உள்ளவர்கள் சுத்தமாக அவர்கள் குளித்து விட வேண்டும். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இதனால் நான் பயந்து நான் அவ்வப்பொழுது என்னுடைய தலையில் மொட்டை அடித்து விடுவேன் என்பதாக சொல்கின்றார்கள். என்ன, ஒரு முடிய அளவுக்கு தண்ணி படாத்த நரகத்தில் பல அதாபுகள் இருக்கிறது என்று சொல்லி. ஆக குளிப்பினுடைய கடமைகள் மூன்று, முழுக்கினுடைய ஃபர்லு மூணு, குளிப்பு கடமையாகிவிட்டால் மூன்று ஃபர்லுகள் இருக்கிறது. முதலாவது, வாயை கருகரா செய்து நல்ல விதமாக கொப்பளிக்க வேண்டும், வாய் சுத்தப்படுத்த வேண்டும், பல் துளக்க வேண்டும். இரண்டாவது, நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கில் தண்ணீர் செலுத்தி மூக்கினுடைய துவாரத்தின் சுண்டுவர்களை கொண்டு சுத்தப்படுத்தி மூக்கை சுத்தப்படுத்த வேண்டும். நானாவது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூரா இடமும் உடலில் தண்ணீர் படும்படியாக குளித்து சுத்தப்படுத்த வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் நாம் முழுக்காணி ஆகி சுத்தமாகிவிட வேண்டும். இரவில் முழுக்காணியானவர்கள், பெருந்தொடக்கு ஆகிவிட்டவர்கள், அவர்கள் மீண்டும் இரவு நேரத்தில் இடையில் தூங்க நினைத்தால் ஒழு செய்துவிட்டு அவர்கள் தூங்க வேண்டும். பிறகு ஒரு ஃபர்லான தொழுகை தொழுவதற்காக வேண்டி அவர்கள் தொழுகைக்கு முன்பாக குளித்து விட வேண்டும். அந்த தொழுகையை கலாசியும் அளவுக்கு அவர்கள் பிற்படுத்திவிட்டால் அந்த வீட்டில் தரித்திரியம் ஏற்படும்,
ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். முடிந்த அளவுக்கு குளிப்பு கடுமையானவர்கள் சீக்கிரமாக குளித்து விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மர்ரபி கபரைனி இன்னகுமாய் அழுதபானி, இரண்டு கபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நடந்து சென்றார்கள். அந்த இரண்டு கபரில் அதாபுகள் நடந்து கொண்டிருந்தது. அது பெரும் விஷயத்திற்கான அதாபு நடக்கவில்லை. மமாயு அழுதிபானி ஃபி கபீரின், பெரிய குற்றத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அம்மா அஹதுஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் லா யஸ்திருமினல் பவுல், சிறுநீரிலிருந்து அவர் சுத்தவத்தமாக இருக்கவில்லை, சிறுநீர் குறைத்து அது கழுவவில்லை. அம்மல் ஆஹரோ எம்ஷி பின் நமீமா, இரண்டாவது நபர் மக கோல் சொல்லி தெரிந்தவராக இருந்தார். இதனால் அவர்களுக்கு அந்த இருவருக்கும் மண்ணறையில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆகையினால் சிறுநீர் கழித்து விட்டாலும் நாம் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலா, தொழுகையினுடைய திறவுகோல், தொழுகை சொர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுகையாக இருக்கிறது. ஓ மிஃப்தாஹு ஸலாத்தி அத்துஹூர், தொழுகையினுடைய திறவுகோல் ஒழுவாக சுத்தமாக இருக்குது என்று சொன்னார்கள். மிஃப்தாஹுல் ஜன்னத்தி, சொர்க்கத்துடைய திறவுகோல் அஸ்ஸலா, தொழுகையாக இருக்கிறது. ஓ மிஃப்தாஹு ஸலாத்தி, தொழுகையினுடைய திறவுகோல் அத்தஹூர், சுத்தமாக இருக்கிறது, ஒழு செய்வதாக இருக்கிறது. பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்கணும், சிறுந்தொடக்கிலிருந்தும் ஒழு செய்து விட்டு நாம் சுத்தமாகிக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். மேலும் இன்ன உம்மத்தி யுதாவுன யோமல் கியாமத்தி உர்ர முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் உலை ஃபமனிஸ்ததா மின்கும் அயுத்தீல உர்ரத்தோ ஃபல் யஃபல். என்னுடைய உம்மத்தினர்கள் நாளை மறுமையில் அவர்களுடைய ஒழு செய்த அந்த உறுப்புகள் பிரகாசித்து கொண்டிருக்கும். எனவே நீங்கள் ஒழு செய்யும் போது உங்களுடைய அந்த உறுப்புகளை முழுமையாக நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய பிரகாசம் அதிகமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். மேலும் தபுலுல் அஹில்யத்து மினல் மோமினி ஹைசு யபுலுல் உலு, நாளை மறுமையில் மோமின்கள் ஒழு செய்த அந்த உறுப்புகளில் கைகளில் அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுத்தத்தை பேண வேண்டும். நாம் முடிந்த அளவுக்கு ஒழுவுடனே நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக இருக்க வேண்டும். சிறுதளவுக்கு பெருந்தொடக்கிலிருந்து நாம் சுத்தமாக ஆகி நாம் சுத்தத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அவனுடைய அன்பையும் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.